நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்க தேசத்துல தான் இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்க ஊர்ல தான் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்க வீட்ல தான் இருக்கார். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்க குடும்பத்தோட தான் இருக்கார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் குடும்பமாய் கூடி இருக்கிற உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் அணியில் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்க டீம்ல இருக்கார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் குழுவில் இருக்கிறார். அப்ப உங்க கூட இருக்கிறதுனால நீங்க தான நல்லா வருவீங்க. நீங்க தான ஜெயிப்பீங்க. நீங்க தான வெற்றி பெறுவீங்க. உங்க குடும்பத்துல உங்க வீட்ல அவர் இருக்கிறதுனால உங்க வீடு காக்கப்படும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பெற்றார். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ மக்களே, உன் வீடு அது காக்கப்படும். உன் குடும்பம் அது காப்பாற்றப்படும். ஏன்னா அவர் உங்க அணியில, உங்க டீம்ல இருக்கிறார். மேட்ச்ல பாருங்க, மேட்ச்ல அணிகள் இருக்கிறாங்க, டீம்லாம் இருக்கு இல்லையா? எந்த டீம் ஜெயிக்கும் ஈஸியா சொல்லிடலாம். ஜெயிக்கிறவங்களா எந்த டீம்ல இருக்கிறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க டீம்ல இருக்கிறார், உங்க லைஃப்ல இருக்கார், உங்க ஃபேமிலியில இருக்கார், உங்க வீட்டில் இருக்கிறார். அப்போ உங்க ஃபேமிலி, உங்க அணி, உங்க டீம் தானே ஜெயிக்கும். வியாதிக்கும், சாபத்துக்கும், பாவத்துக்கும், ரோகத்துக்கும், தரித்திரத்துக்கும், பிசாசனவன் கொண்டு வரக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களுக்கும் உங்கள் குடும்பம், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஜெயிப்பீர்கள். ஏன்னா உங்க கூட, உங்க டீம்ல கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறார், ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர் திட்டம் போட்டு நம்மை காப்பாற்ற தீவிரித்து நம்மோடு கூடவே இருக்கிறார். அவருடைய பிளான்ல குளறுபடிகளே கிடையாது. அவருடைய திட்டத்துல சொதப்பலே கிடையாது. அவர் நம்மளை காப்பாற்ற, போஷிக்க, ஆதரிக்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு பாருங்க. அந்த திட்டத்துல அறியாமையே கிடையாது. ஐயோ, தெரியாதனமா இவங்களை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டேனே, தெரியாதனமா இவங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன், என்னால முடியாதே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிற தேவன் அல்ல. சொன்னது சொன்னபடியே உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னாருன்னா உங்க கூட தான் இருப்பாரு. எந்தவித சந்தேகத்திற்கு நீங்கள் இடமே அளிக்க வேண்டாம். நீங்கள், உங்கள் குடும்பம் அவருடைய பலத்த கரத்தில் இருக்கிறீர்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10:28, 29 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என் கையிலிருந்து எதுவுமே, எந்த தீமையுமே பறித்து கொள்ள, உன் ஃபேமிலிய, உங்க குடும்ப உறுப்பினர்களை, உங்கள் வாழ்க்கைய, உங்க வீட்டை, எந்த தீமையோ, எந்த கொள்ளை நோயோ, எந்த வாதையோ, எந்த வன்கண்ணோ, எந்த எரிச்சலோ, எந்த சாப பிசாசும், மரண கண்ணிகளும் பறிச்சிடவே முடியாது. மிக தெளிவாக சொல்லுகிறார், அதை பறித்து கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதாக, இயேசுவும் அழகா பிளான் பண்ணியிருக்காரு, பிதாவாகிய தேவனும் ரொம்ப அற்புதமா பிளான் பண்ணியிருக்கிறாரு. என்ன? அவர்கள் இருவருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கெட்டு போக முடியாது, நீங்கள் வதைக்கப்பட்டு போக முடியாது, நீங்கள் மெய்யாகவே வாழ்ந்திருக்க முடியும். ஏன்னா தேவனுடைய பலத்த கரத்திலே நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்வதாக, கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய கரத்திலிருந்து ஏதும் உங்களை பறித்து விட முடியாது. இயேசு கிறிஸ்து அவர் கையில வச்சு நம்மளை காப்பாத்தினாலே ஒரு பெரிய பாதுகாப்பு தான். அவர் மட்டும் கையில வச்சிடலையா, பிதாவாகிய தேவனும் கையில வச்சிருக்கிறாரா? அவரும் சொல்றாராம், என் கையில இருந்து பறிச்சிட முடியுமா? நம்புங்கள் அன்பானவர்களே, அவருடைய திட்டத்தில் நீங்க இருக்கீங்க. அவருடைய சித்தத்தில் உங்க குடும்பம் இருக்கு. அவருடைய நோக்கத்தில், அவருடைய எண்ணத்தில், அவருடைய சிந்தையில், அவருடைய உணர்வுல, அவருடைய உணர்ச்சியில முழுக்க முழுக்க உங்களை நினைக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஆகவேதான்
உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு, கண்ணுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு, சட்டைக்குள்ள அழகா பாதுகாத்து வச்சிருக்காரு. எத்தனை நாச மோசங்கள் உங்கள் காதுகளில் கேட்டாலும் அதை பொருட்படுத்தாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்வதாக, அவர் கரத்தில் அவர் வசத்தில் நீங்கள் இருக்கிறபடியினால் ஏதும் உங்களை பறித்து விட முடியாது, நீங்கள் கெட்டு போக முடியாது. ஆகவே தேவன் உங்களை பாடுபடுத்துவதற்காக அவர் திட்டம் போடல, உங்களை பாதுகாப்பதற்காக அவர் திட்டம் போட்டிருக்கிறார். தேவன் உங்களை கஷ்டப்படுத்த அவர் திட்டம் போடல, அவர் உங்களை காப்பாத்த திட்டம் போட்டிருக்கிறார். தேவன் உங்களை வேதனைப்படுத்த அவர் திட்டம் போடல, தேவன் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறாரு. தேவன் உங்களை சிட்சிக்க திட்டம் போடல, தேவன் உங்களை சீரும் சிறப்புமா மாத்த திட்டம் போட்டிருக்கிறாரு. இவர் உங்களை குறித்து நல்ல நினைவுகளை கொண்டு உள்ளவராய் இருக்கின்றபடினாலே நீங்களும் நல்லா நினைக்கலாமே. இந்த காலையில கர்த்தர் எங்களை குறித்து நல்ல நினைவுள்ளவராக இருக்கிறதுனால நாங்கள் சிறப்பாக இருப்போம், நாங்கள் காப்பாற்றப்படுவோம். நாங்கள் நாவுகளின் சண்டைகளுக்கும் கொள்ளை நோயின் தீவிரங்களுக்கும் சுற்றிலும் காணப்படக்கூடிய காய்ச்சலுக்கும் வன்கண்களுக்கும் நாங்கள் மீட்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். காரணம், நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 1:10 சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சி அழகா காப்பாத்திட்டு இருந்தார். நான் சொல்றேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேலி அடைத்து மறைத்து கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள், திகில் அடையாதிருங்கள், ஒரு நாளும் அஞ்சாதிருங்கள். உன் குடும்பம் அவர் கையில், உங்கள் வாழ்க்கை அவர் கையில். அவர் இமை பொழுதும் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர், மறந்திடாதவர். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர் என்ற பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். நம்ம சொல்ல போறோம், பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். பயமில்லை, பயமில்லை, என் குடும்பமும் தன் கையில். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பயமில்லை, சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பயமில்லை, பயமில்லை, என் வாழ்க்கை உங்கள் கையில். சொல்லுங்க பார்க்கலாம், பயமில்லை, பயமில்லை, குடும்பமும் தன் கையில். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். சேர்ந்து பாட போகிறோம், நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, சந்தோஷமா, துணிச்சலா, தைரியமா. இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீர் கைவிட கண்மலரே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிட கண்மலரே, நித்தமும் காப்பவரே. இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விலக மாட்டீர். சொல்வோம், இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், நான் நம்பும் என்று சொல்லுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கின்றேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கின்றேன். பயமில்லை, பயமில்லை,
என் வாழ்க்கை உங்கள் கையில் காயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உங்கள் கையில் காயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உங்கள் கையில் என்னை பழுக செய்து பெருக செய்தே நீண்ட ஆயுள் தந்து காப்பே, குடும்பத்தை வேலை குவைத்து காப்பாற்றுவே, என்னை பழுக செய்து பெருக செய்தே நீண்ட ஆயுள் தந்து காப்பே, குடும்பத்தை வெளியடைத்து காப்பாற்றுவே. இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர், சொல்வோம் இமை பொழுதும் ஒரு நாளும் விட்டு நீர் கைவிட கண் இடங்களில் என்னை மேய்க்கின்றி கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே, உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்றி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றி, ஆத்துமாவை தேற்றி திருப்தியை நடத்துகின்றி, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றி, ஆத்துமாவை தேற்றி திருப்தியை நடத்துகின்றீர். பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உங்கள் கையில் பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உங்கள் கையில் பயமில்லை பயமில்லை, குடும்பம் உங்கள் கையில் பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உங்கள் கையில் என்னை பழக செய்து பெருக செய்து நீண்ட ஆயுள் தந்து காப்பே, குடும்பத்தை பிழைத்து வைத்து காப்பாற்றுவே, என்னை பழக செய்து பெருக செய்து நீண்ட ஆயுள் தந்து காப்பே, குடும்பத்தை வெளியடைத்து காப்பாற்றுவே. இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர், இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக நீர் கைவிட கண்மலை என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர், இமை பொழுதும் என்னை ஒரு நாளும் விலக மாட்டீர். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் வலது கரங்களை உயர்த்தி பயமில்லை பயமில்லை, என் குடும்பம் உந்தன் கையின் பயமில்லை பயமில்லை, என் வாழ்க்கை உந்தன் கையில். சிறு கூட்டமே பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள், பயப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு நாளும் ஒருபோதும் பயப்படாதீர்கள், நீங்களும் உங்கள் குடும்பமும் அவருடைய கரத்தில் பத்திரமா இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் தேவனுடைய கரத்திலே நாங்கள் பத்திரமா இருக்கோம். ஹல்லேலூயா. பத்திரமாய் நம்மை காப்பாற்ற பாதுகாக்க அவர் கருத்துள்ளவராய் இருக்கிறார், அவர் நம்மளை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடவே மாட்டார்.